ஹாய், ஹலோ, வணக்கம். உமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நாம் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் ரொம்ப நாளாகவே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் இனிமேல் வீக்லி ஒரு வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு கண்டிப்பாக வரும். இப்போது நம்ம கொத்தமல்லி ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் கொத்தமல்லி ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2-3 பீஸ் தேங்காய். இதெல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு இந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா 1 காஞ்சி மிளகாய். இந்த காஞ்சி மிளகாய் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக நாம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பாயில்டு ரைஸை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.